பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம்விஎம் ஸ்ட்ராங் கட்டுப்பெருங்காயம். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. சில நாட்களுக்கு முன்பு கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிட்ட நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் அறிந்த செய்திதான். அந்த அடிப்படையில் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அரசியல் ரீதியாக உறவு ஏற்பட்டுவிட்டது என்பது போன்ற விமர்சனங்கள் விவாதங்கள் ஒரு பக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த நிலையில் இதை முறியடிப்பதற்காக பிஜேபியும் ஒரு சில விஷயங்களை செய்து வருகிறது, திமுகவும் ஒரு சில விஷயங்களை செய்து வருகிறது. இது பற்றி என்னென்னு பார்ப்போம். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு பிஜேபியில் உள்ள பல்வேறு மாவட்ட தலைவர்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மேல்மட்ட தலைவர்கள், அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆகட்டும், வானதி சீனிவாசன் ஆகட்டும், நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், இவர்களெல்லாம் திமுக பள்ளிகளோடு இணக்கமாக இருக்கீங்க, அவங்கள்ட்ட போய் கோரிக்கை மனு வைக்கிறதா சொல்கிறாங்க, காரியம் சாதிச்சுக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் மாவட்ட அளவிலே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள்லாம் திமுகவை எதிர்த்து இங்கே கடுமையாக கள அரசியல் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று, அண்ணாமலை வந்த பிறகு, அண்ணாமலை மாநில தலைவராக வந்த பிறகு திமுகவை மூர்க்கத்தனமாக எதிர்த்தார். அது அரசியல் ரீதியாக கூட நம்ம சொல்லிட முடியாது, அதையும் தாண்டி மூர்க்கத்தனமாக எதிர்த்தார். அப்படிப்பட்ட நிலையில் அண்ணாமலையை நம்பி பிஜேபிக்கு வந்த பல்வேறு தரப்பிலிருந்து வந்தவங்கள்லாம் இந்த விஷயத்தை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதனால் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், நாங்களும் அந்தந்த மாவட்ட அமைச்சர்களை, திமுக அமைச்சர்களை சந்தித்து எங்களுக்கு இந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனை இருக்குது, இதை தீர்த்து கொடுங்க அப்படின்ட்டு நாங்களும் மாவட்ட அமைச்சர்களை சென்று சந்திக்கலாமா என்ற ஒரு கேள்வி அண்ணாமலைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அண்ணாமலை இதை பற்றி யோசித்து, இல்லை நம்ம வந்து இதே போன்ற விஷயங்களை அனுமதித்தால் நம்ம அடுத்த மூணு மாதம் ஃபாரின் போயிட்டு வரத்துக்குள்ளே இங்கே பல கொலாபரேஷன்கள் நடந்துடும் போல் இருக்கு, அதாவது மாவட்ட அளவிலேயே பாஜக உடைய நிர்வாகிகளை திமுக கையில் எடுத்துடும் போல் இருக்கு என்ற ஒரு நெருக்கடிக்கு அவர் ஆளாகியிருக்கிறார். அதனால் திமுகவை கடுமையாக அட்டாக் செய்வது என்ற ஒரு திட்டத்தில் தான் மறுபடியும் நேற்று கூட மதுரையிலே அப்படித்தான் அவர் பேசியிருக்கிறார். இந்த நிலையில் சென்னையில் அந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம், அதுக்காக அண்ணாமலை கோயம்பேடு பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு இடத்தை அங்கே பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக தமிழ்நாடு பாஜக சார்பில் காவல்துறையிடம் அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது. பாஜக மாநில நிர்வாகி கரு நாகராஜன் அவர்தான் காவல்துறையிடம் பேசியிருக்கிறார். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே போல் எப்படி அண்ணாமலைக்கு ஒரு நெருக்கடி இப்படி இருக்கோ, அதே போல் திமுகவுக்கும் ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு. அதாவது அண்ணாமலை மீது சாஃப்ட் கார்னர் எதுவும் காட்டப்படவில்லை என்பதை வெளிக்காட்டும் விதமாக அண்ணாமலை பொதுக்கூட்டத்துக்காக அவர்கள் கேட்ட கோயம்பேடு இடத்தை மறுத்து, அதற்கு அங்கே வந்து அனுமதி கொடுக்க மறுத்து, நீங்கள் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒய்எம்சிஏ கிரவுண்டில் நீங்கள் நடத்தி கொள்ளலாம் என்று அந்த இடத்தையும் மாற்றிவிட்டார்கள். இதனால் ஒரு பக்கம் திமுகவை நான் கடுமையாக முன்பு போல் மூர்க்கமாக எதிர்ப்பேன் என்று காட்ட வேண்டிய ஒரு நெருக்கடி, மக்கள்கிட்டையும் சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி, தனது கட்சியினரிடத்திலும் சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி என இரண்டு விதமான நெருக்கடிக்கு அண்ணாமலை ஆளாகியிருக்கிறார். இன்னொரு பக்கம் திமுக அண்ணாமலை மீது சாஃப்ட் கார்னர்லாம் காட்டலை அப்படின்று தன்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கே ஒரு மெசேஜ் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகியிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த அண்ணாமலையுடைய பொதுக்கூட்ட அனுமதி அவர்கள் கேட்ட இடத்தில் மறுக்கப்பட்டு வேறொரு இடத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக பாஜக மாநில நிர்வாகி கரு நாகராஜன், சென்னை போலீஸ், சென்னை மாநகராட்சி மற்றும் திமுக முக்கிய புள்ளிகள் என்று பல பேர்கிட்ட பேசியும், என்ன இப்போ தானே வந்து இந்த விழாவில் வந்து அண்ணாமலை முதலமைச்சர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரு, ஃபோன் போட்டு கூப்பிட்டாரு, கலைஞர் நினைவிடத்தில் இப்படி பக்கத்தில் இப்படி அழைத்தாரு, இப்படிலாம் செஞ்சுட்டு இப்போ கேட்ட இடத்த கொடுக்கலையே என்று கரு நாகராஜன் திமுக புள்ளிகளிடத்தில் கேட்டபோது அது வேற இது வேற என்று அவர்கள் சொல்லிவிட்டதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இன்று அதாவது ஆகஸ்ட் 23 மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய செயற்குழு நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மய்யத்தின் அந்த முக்கியமான கூட்டத்தில் சில தீர்மானங்களை, கட்சி நிர்வாக பணிகள் அதை செம்மைப்படுத்தும் வகையில் விதிமுறைகளில் தேவையான மாற்றத்தை மேற்கொள்ள கட்சியுடைய நிர்வாக குழுவுக்கு முழு பொறுப்பு வழங்கியிருக்கிறார் கமல்ஹாசன். அப்படின்னா கமல்ஹாசன் எந்த முடிவும் எடுக்க மாட்டாரா, நிர்வாக குழு தான் எடுக்குமா என்று அவர்களிடம் கேட்டால் அவர்கள் அதுக்கு இன்னொரு
ஒரு காரணம் சொல்கிறார்கள். அதாவது ஏற்கனவே வந்து சினிமா பாதி அரசியல் பாதி என்றுதான் கமல் தொடர்ந்து அந்த கட்சி ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை அப்படித்தான் செயல்பட்டு வருகிறார். இப்போ தான் இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் தக் லைஃப் படத்தோட இறுதிக்கட்ட வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில் அவர் ஒரு 3 மாதத்துக்கு லண்டன் செல்ல இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஏஐ என்று சொல்லப்படக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ஒரு கோர்ஸ் படிக்க போகிறாராம் கமல்ஹாசன். அது எதுக்குன்னு கேட்டால், அவருடைய கனவு படமான மருதநாயகம் அது ஏற்கனவே பலமுறை பலத்த முயற்சிகள் செய்து அதனுடைய பொருளாதார தேவைகள் காரணமாக ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது அப்போது தடைப்பட்டு அப்படி நிற்கிது. இந்த நிலையில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக பல்வேறு முயற்சிகள் செய்து மருதநாயகத்தை உயிர்ப்பிக்கலாம் என்ற ஒரு ஆசை கமல்ஹாசனுக்கு இருக்கிறது. அதற்காகவே அது தொடர்பான ஒரு கோர்ஸை படிப்பதற்காக கற்றுக்கொள்வதற்காக கமல்ஹாசன் வெளிநாடு செல்கிறார் என்று சொல்கிறார்கள். அதுவரைக்கும் கட்சி எப்படி நடத்தணும், என்னென்ன பண்ணணும் என்பதெல்லாம் இன்று விளக்கியதாகவும் மக்கள் நீதி மைய வட்டாரத்தில் சொல்கிறார்கள். ஆனால் மக்கள் நீதி மைய கட்சியின் முக்கியமான நிர்வாகிகள் ரொம்ப சலிப்போடு இருப்பதாகவும் ஒரு தகவல் வருகிறது. என்னென்னா, ஒரு 6 மாதம் சினிமா, 6 மாதம் அரசியல் இப்படின்னு இருக்காரு. இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை கூட அவர் வந்து இந்த தடவை ரத்து பண்ணார். சரி, ஒருவேளை முழு மூச்சா கட்சி பணிகளை ஈடுபடுவார் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்போது தான் அதற்கு காரணம் தெரியுது, அவர் வந்து இந்த மருதநாயகத்துக்காகத்தான் இந்த ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார் என்று தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அரசியல் கட்சி ஆரம்பித்து முழுமையாக ஜனநாயக கடமை ஆற்றுவார் என்று எதிர்பார்த்தால் அவருக்கு வந்து இப்போ முழுமையான நோக்கம் அந்த மருதநாயகத்தில் தான் இருக்குது அப்படின்றது தான் மக்கள் நீதி மையம் முக்கிய நிர்வாகிகளுடைய ஒரு சலிப்பான குரலாக இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தின் புதிய தலைவர் யார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தின் இப்போதைய தலைவராக திமுகவின் கூட்டணி கட்சி முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் இருக்கிறார். அவர் கடந்த 19ஆம் தேதி மாலை தன்னை இந்த பதவியில் இருந்து விடுவிக்குமாறு முதலமைச்சருக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கார். அந்த லெட்டரில் அவர் வந்து முஸ்லீம் லீக் கட்சியின் தலைமையோட வழிகாட்டுதலோடும் ஒப்புதலோடும் இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நடந்து முடிந்த பார்லிமெண்ட் செஷனில் வக்ஃப் போர்டு சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டது. அதிலே வக்ஃப் போர்டினுடைய முக்கிய அதிகாரங்களை மாவட்ட ஆட்சி தலைவர்களுக்கு, அதாவது கலெக்டர்களுக்கு கொடுக்கிற ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அந்த நிலையில் அதற்கு முன்பே தமிழ்நாடு வக்ஃப் போர்டில் மாவட்ட கலெக்டர்களுக்கு அதிகாரம் தரும் தீர்மானம் இங்கே வைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை எதிர்ப்பீங்க, நீங்களே இப்படி செய்வீங்களா என்று திமுக மீதே விமர்சனங்கள் எழுந்தன. இந்த நிலையில்தான் அப்துல் ரஹ்மான் மீது முதல்வரின் கோப பார்வை படிந்ததாக ஒரு தகவல் வந்தது. அதற்கு பிறகு அவர் மேல் ஏற்கனவே இருக்கிற பல்வேறு புகார்கள் அதெல்லாம் சேர்ந்து கொண்டு நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணுங்க என்று அவருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் அதை செய்யவில்லை. இதையடுத்து மூத்த அமைச்சர் ஒருவர் மூலம் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் அவர்கிட்ட ராஜினாமா கடிதம் வாங்கி கொடுத்துருங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன்படியே காதர் மொய்தீன் அப்துல் ரஹ்மானை சந்தித்து அவருடைய ராஜினாமா கடிதத்தை பெற்று முதலமைச்சருக்கு அனுப்பி வைத்தார் என்று சொல்கிறார்கள். சரி, அப்படின்னா இப்போ இது 19ஆம் தேதி இது நடந்துச்சு, அப்போ அடுத்த வக்ஃப் போர்டு தலைவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாக எழுகிறது. முஸ்லீம் லீக் கட்சி சார்பாக என்ன வேண்டுகொள்ச்சிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து அந்த அப்துல் ரஹ்மான் மீது தான் புகார் குறை, அதனால் மீண்டும் அந்த வாய்ப்பை முஸ்லீம் லீக் கட்சிக்கே கொடுக்க வேண்டும். என்னால் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைத்த நிலையில் முஸ்லீம் லீக் கட்சி போட்டியிட்ட இடங்களிலெல்லாம் தோல்வியை தழுவியது. அந்த அடிப்படையில் வக்ஃப் போர்டு வாரிய தலைவர் பதவியை முஸ்லீம் லீக் கட்சிக்கு கொடுத்தீங்க. இப்போ மீண்டும் வேறு ஒரு இயக்கத்துக்கு அதை கொடுத்தா முஸ்லீம் லீக் மேலேயே ஒரு குற்றம் என்பது போல ஆகிவிடும். அதனால் நபரை மாற்றலாம், ஆனால் அதை வந்து அந்த வக்ஃப் போர்டு தலைவர் பதவியை முஸ்லீம் லீக்கே கொடுங்க என்று காதர் மொய்தீன் கேட்கிறார். இன்னொரு பக்கம், மாநில சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இந்த முறை வக்ஃப் போர்டு தலைவர் பதவியை திமுகவே வச்சுக்கணும் என்று ஒரு வேண்டுகோளையும் முதலமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆக வக்ஃப் போர்டோட புதிய தலைவர் கூட்டணி கட்சியான முஸ்லீம் லீக்குக்கே மீண்டும் கொடுப்பார்களா, அல்லது அதை திமுக வைத்து கொள்ளப் போகிறதா என்ற ஒரு கேள்வி இஸ்லாமிய அரசியல் வட்டாரங்களில் பலமாக எழுந்திருக்கிறது. இன்னும் சில நாட்களில், அதாவது முதலமைச்சர் அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக இதற்கு ஒரு விடை காணப்பட்டுவிடும் என்று சொல்கிறார்கள்.
கோட்டை வட்டாரங்களில். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட. உங்கள் சமையலில் எங்கையும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.